வெல்கம் டு த ஹோம் டவுன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹோம் டவுன் ரெசிபீஸில் அச்சமுறுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பு பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு ஃபேன் காற்றுக்குள்ளேயே 2 நிமிஷம் காய வச்சு பொடி பண்ணி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு 2 கப் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம ஊற வைக்கிறத விட பொடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் பால், 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துடலாம். அப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ முட்டையை நல்லா அடித்து அதுக்கப்புறம் மாவு கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், கருப்பு எள், இப்போ லாஸ்ட்டாக இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட்டே ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அச்சில் மாவு ஒட்டாது. இப்போ நம்ம அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடு பண்ணும்போதே நம்ம அச்சையும் அதிலேயே போட்டு வச்சிடலாம். ஏன்னா அச்சு லைட்டாக சூடு இருந்தால் தான் அது மாவோட ஒட்டி பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் 1/4 பாகம் வரைக்கும் அச்சை நல்லா இந்த மாதிரி முக்கி அதை ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக இது மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா தனியாக வந்து அச்சு பிரிஞ்சு வந்துடும். ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு, இதை இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டி அச்சை இந்த மாவில் டிப் பண்ணும்போதும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மாவு மட்டும் அடியில் நல்லா கெட்டியாக செட்டில் ஆகிடும். அச்சை நம்ம ஃபுல்லாகவே மாவு கூட டிப் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது அது தனியாக பிரிஞ்சு வராது. அதனால தான் 1/4 பாகம் மட்டும் நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆறினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான கிறிஸ்பியான அச்சி முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் டவுன் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.